உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, இத்தனை வருஷமா உங்களோட அன்புக்காகவும் ஆதரவுக்காகவும் நான் ஏங்கி இருக்கேன். ஆனா இப்போ நீங்களே எனக்கு ஆதரவா பேசும்போது என்னால உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க முடியாம போயிடுச்சு. நான் இந்த வீட்டுல இருந்துதான் ஆகணும் தாத்தா, நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன். ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் தாத்தா தான் பெரிய இவரு மாதிரி, வா பாத்துக்கலாம்னு சொன்னார்ல, அப்பவே போய் தொலை வேண்டி தானே. எதுக்காக இன்னும் இங்கே இருக்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு என்ன அவ்வளவு பிடிவாதம்? நான் தான் உன்னோட ரெசிபிக்கும் மெஸ்ஸுக்கும் எவ்வளவு பணம் வேணாலும் கேளு தரேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுக்காக தேவையில்லாம என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இப்ப கூட நான் எதுக்காக இங்க இருக்கேன்னு உங்களுக்கு புரியல? என்ன பாக்குற? ஓ, எனக்கு இன்னும் புரியல நினைக்கிறியா? நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் வரவே வராது. இப்ப மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் இந்த வீட்டுல இருந்து எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் எனக்கு எந்த கில்ட்டுமே வராது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணவும் இல்ல, ஏமாத்தவும் இல்ல, அதுதான் உண்மை. உங்ககிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ஒரு மனுஷன் இவ்ளோ கல் நெஞ்சு காரணா இருக்க முடியும்னு இப்பதான் நான் பாக்குறேன். சொல்லிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் கல் நெஞ்ச காரணா? இங்க பாரு, எனக்கு அதை பத்தி எல்லாம் சுத்தமா கவலையே கிடையாது. நான் என் ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா தான் இருக்கேன். நீ தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஆமாங்க, எனக்கும் அதான் தோணுது. ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சண்டை போட்டு சவால் விடுறதுக்கு எனக்கே சலிப்பா இருக்கு. இங்க பாரு, உன்னால இப்பவே முடியலல, அதனாலதான் சொல்றேன், கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு இப்பவே கிளம்பிடு. இல்லன்னு வை, நீயே மனசு வெறுத்து போய் இந்த வீட்டை விட்டு ஓடுற மாதிரி பண்ணிடுவேன், பாத்துக்கோ. என்ன செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? ஐ டோன்ட் ஹேவ் எனி சென்டிமெண்ட்ஸ். அதுலயும் இந்த லவ், வைஃப் இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட்டே ஆகாது. இன்னும் கொஞ்ச நாள்ல ச்சே, நம்ம தாத்தா கூப்பிட்டவே போயிருக்கலாமே நினைச்சு பாப்ப பாரு, அழுவ பாரு. ச்சே, ஆனா இந்த மெஸ் தரமட்டமாகிறது மட்டும் உன்னால தடுக்கவே முடியாது. அவளை உங்க கூடவே கூட்டிட்டு போய் சாமி ரூம் இருக்குல்ல, அங்க வச்சு பூஜை பண்ணுங்க. அதுலயும் இந்த லவ், வைஃப் இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட்டே ஆகாது. இன்னும் கொஞ்ச நாள்ல ச்சே, நம்ம தாத்தா கூப்பிட்டவே போயிருக்கலாமே நினைச்சு பாப்ப பாரு, அழுவ பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.